வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நேற்றோடு 4 பேருடைய அந்த பதவிக்காலம் முடிஞ்சது ராஜ்யசபாவில். ராஜ்யசபாவில் பிஜேபியுடைய இன்றைக்கி எண்ணிக்கை வந்து 86 ஆயிடுச்சு, 87. மொத்தம் 113 வேணும் இப்போ மெஜாரிட்டிக்கு. ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் அவங்களுக்கு 87 இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி என்டிஏ கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்தாலும் 101 தான். கிட்டத்தட்ட 14 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் தான் இன்றைக்கி வந்து அவங்களால் ராஜ்யசபாவில் எந்த விஷயத்தையும் ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்ற முடியும். மக்களவையில் நாயுடு நிதிஷ்லாம் இருக்காங்க, இப்போ அங்கே கெஞ்ச வேண்டியதில்லை, அவங்களே கொடுப்பாங்க, அங்கேயும் கெஞ்சி தான் கேட்கணும். அங்கே ராஜ்யசபாவில் ஏற்கனவே என்ன துணிச்சலில் இருந்தாங்க, ஜெகன்மோகன் ஆதரவு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒடிசா அவங்களாம் ஆதரவு கொடுத்தாங்க, அதிமுக ஆதரவு கொடுத்தது. இப்போ சிக்கல் என்னென்னா, இந்த 113 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு மேலே வேணும்னா நம்ம ஒய்எஸ்ஆர் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு 11 வேணும், அதிமுகவில் இருக்க 4 வேணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அதிமுக வந்து ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, கொடுத்தாங்கன்னா இங்கே அவுட் ஆயிடுவார் அவர். அதனால் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது அவருக்கு வாழ்வா சவா பிரச்சனைங்கிற மாதிரி. அதனால் அதிமுக ஆதரவு கிடைக்காது 4 பேரும். வேறு யார்கிட்ட போவீங்க? ஜெகன் கொடுப்பார், ஜெகன் வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏன் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி எந்த ஒரு சட்ட மசோதாவும் இன்றைக்கி ராஜ்யசபாவில் நிறைவேறாது. ஏன் இது அவ்வளோ முக்கியத்துவம்? சில பேர் கூட கேட்கலாம், ஏன்னாங்க மோடி தானே மெஜாரிட்டியாக இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட முடியும்னு. முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மேல்சபை, மக்களவை, மாநிலங்களவை ரெண்டிலும் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருந்தால் தான் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரமே என்னென்னா, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதில் சில பேரை நீங்கள் விலைக்கு வாங்கினா கூட மாநிலங்களில் வரக்கூடியவர்கள் கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பார்கள் அப்படின்னு அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த நம்மளுடைய மேதைகள் எழுதினாங்க. இன்றைக்கி இது நிறையா மாறிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனாலும் ராஜ்யசபா அப்படிங்கிறது என்னென்னா, மாநிலங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். மக்களவையில் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவர் சொல்கிறதே ஜனநாயகமாக இருக்கக்கூடாது. மாநிலங்களில் ஸ்டாலின், மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி, இவர்களுடைய குரலும் ஓங்கி ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் ராஜ்யசபா என்று உருவாக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விவரம் இல்லாமல் கூட நிறைய பேர் வந்து ராஜ்யசபா முக்கியமானலாம் சொல்கிறாங்க. ராஜ்யசபா ரொம்ப முக்கியம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்த விஷயமாகட்டும் நீட்டு கீட்டு எதுனாலும் இப்போ என்ன சொல்லுவாங்க? முதல்ல பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாங்க சார், இப்போ பெரும்பான்மை இருக்குது சார், இப்போ என்ன பண்ணுவாங்க சார்? நாடாளுமன்ற கூட்டுக்கும்பாங்க, எப்படி கூட்டுவீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லுனா, நீங்கள் வலிமை குன்றி இருக்கும்போது உங்கள் எதிராளிகள் மேலே ஏறி மேய்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் ஒரு விஷயம் ஆகணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும், ஐயா அது மாதிரி ராஜ்யசபாவில் வருதுங்க, கொஞ்சம் பார்த்துங்க, ஓட்டு போட்டுருங்க. அப்புறம் தேவையே இல்லாமல் ஜெகனுக்கு ஓட்டு, ஜெகன்கிட்ட போய் கேட்கணும். ஜெகன் வந்து ஐயா என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு மோடிக்கு அவர் ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக மோடி ஃபோன் பண்ணணும், ஐயா தயவுசெய்து உங்கள்கிட்ட இருக்க எம்பிக்களை வந்து நமக்கு எதிராக நமக்கு ஆதரவாக ஓட்டு போட வைங்க அப்படின்ட்டு. சரி, மிரட்ட முடியுமானா? மிரட்டவும் முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை மிரட்டினீங்கன்னா எத்தனை பேரை மிரட்டுவீங்க? அதிமுகவை மிரட்டினீங்கன்னா ஒய்எஸ்ஆர் யோசிப்பார், ஒய்எஸ்ஆர் மிரட்டினீங்கன்னா அதிமுக எவ்வளோ பேர் மிரட்டிகிட்டு இருப்பீங்க? மிரட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? மிரட்டினாலாம் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு பிஜேபி வலிமை குன்றி இருக்கனால மிரட்ட முடியாது. இப்போ என்ன சிக்கலாகுது, இந்த 4 பேர் போன உடனே பிஜேபியோடைய எண்ணிக்கை 90 கூட இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு 26 வேணும், அது 23 வேணும், 26 இருக்குது காங்கிரஸ். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயுமே பிஜேபி பெருசாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களில் நீங்கள் தோத்தீங்கன்னா அது இன்னும் வலிமையாக நிறைய எம்பிக்கள் உள்ளே வந்துடுவாங்க இந்தியா பிளாக்லேருந்து, அப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சும்மா வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், எந்த மசோதாவையும் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு ராகுல் கார்கே அவங்ககிட்டலாம் கூட்டு பேசணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, எந்த மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஃபோன் பண்ணி ராஜ்நாத் சிங் வந்து இந்த மாதிரி சபாநாயகர் தேர்தலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு, அவர் சொல்கிறாரு இல்லைங்க சபாநாயகர் கொடுக்குறோம், துணை சபாநாயகர் எங்களுக்கு கொடுங்கன்னார். பேசிட்டு வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது, நீங்கள் நேரடியாக அவங்களை கூப்பிட்டு பேசணும். இது ஒரு சிக்கல். இது சிக்கலுங்கிறத தாண்டி மோடி அவர்களுடைய எண்ணம், பிஜேபியோட இப்போதைய இருக்கக்கூடிய எண்ணத்து பிறகு யார்ட்டையுமே உட்காந்து பேச விருப்பம் இல்லை. அப்போ உட்காந்து பேச விருப்பம் இல்லைன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்றைக்கி எதிர்கட்சிகளை நம்பியிருக்கும் போது எதிர்கட்சிகளுடைய கை ஓகிருக்கும். கொஞ்சம் யோசனை பாருங்கள், நாயுடு வந்து மோடியை டார்கெட் பார்கெயின் பண்ணி எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்கிறத தாண்டி ஜெகனும் பண்ணுவார். அப்போ நாயுடும் பயமுறுத்துவார், ஜெகனும் பயமுறுத்துவார்னா எங்கே போய் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? அதிமுக, அதிமுகவுக்கு 4 எம்பி சும்மா இருப்பாங்களா அவங்க? சரி, ஒரு எம்பி தருமர், நம்ம இவர் உங்கள் ஓபிஎஸ், அவர் போய் மிச்சம் 3 பேர்
அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது ஒரு பெரிய சிக்கல். அதனால தான் நம்ம பேச போகிறோம். இன்னும் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள் முக்கியமான மசோதாக்கள்லாம் வேறு நிறைவேற்றணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மசோதாக்கள் இப்போ எதுவுமே நிறைவேற்ற முடியலனா அப்புறம் வேறு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தோடைய உதவியும் தேவை. உதவி பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்க? இப்போ சரிங்க, துணைத்தலைவர் கொடுங்க மக்களவையில்னு கேட்பாங்க. துணைத்தலைவருக்கு தேர்தல் வச்சா மறுபடியும் நீங்கள் போய் நாயுடு அவர்கள்ட்டையும் நிதீஷ் அவர்கள்ட்டையும் கேட்க வேண்டியிருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஹரியானா ஆகட்டும், உங்களுக்கு வரக்கூடிய மாநிலங்கள் எதுவுமே பிஜேபிக்கு கை கொடுக்கும் மாநிலங்களாக இல்லை. அது இப்படியே அதிகப்படுத்தினால் பின்னால் என்ன விளைவுகள் ஏற்படும்? எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, இந்த ஆட்சி ஒரு 2 வருஷம் தாங்கும். சொன்ன மாதிரியே நீங்கள் மகாராஷ்டிராவில், ஹரியானாவில், ஜார்க்கண்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தாலே போதும், பிஜேபியில் ராஜ்யசபாவில் மொத்தமாக முடிஞ்சிடும். அங்கேருந்து வருவாங்க ஆளுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஆட்கள் வர 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 அவங்க 115 போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் 87 இருக்காங்க சார். இன்னும் எவ்வளோ நேரம் சார் அவங்களுக்கு தேவை? ஒரு 20-30 தேவை. 30 என்ன பண்ணுவீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மோடியுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ராஜ்யசபாவை நம்பி இருக்கிறது. இப்போது ராஜ்யசபா இருக்கிறதுனால எதிர்கட்சிகளை கலந்தாலோசிக்காமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனல் பறக்கும். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் விவாதம் பண்ணுவீங்க. ராஜ்யசபாவில் விவாதம் பண்ணும்போது முதல்ல மாதிரி கார்கியம் வைக் ஆஃப் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. ஓட்டெடுப்பு நடத்தினா மொத்தமாக காலி. ஆம் என்போர் ஆம் எங்கே இல், அதுவும் பிரச்சனைங்க. அப்போ இனிமேல் நீங்கள் அதிமுகவையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெகனையும் ஒன்றும் பண்ண முடியாது, நாயுடும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாமல் நீங்கள் என்ன கவர்மெண்ட் நடத்துகிறீங்கிற கேள்வி வருமா வராதா? அதையும் தாண்டி நிலைக்குழுக்கள் நிறையாகுது. நிலைக்குழுக்கள்லாம் போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பிஜேபி தான். உங்களுக்கு தெரியும் நிறையா, இப்போ நிறையா நம்ம யோசிப்போம் தமிழ்நாட்டில் பிஜேபியில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களேங்க, ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் மோசங்கிறதுனால நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ் மோசம், காங்கிரஸ் கொள்ளடிச்சாங்க. இப்போ பிஜேபியுடைய நிலவரம் என்ன? பிஜேபியில் நீ தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அண்ணாமலை பின்னாடி நிற்பாங்க. அப்புறம் பிஜேபிக்காக நாங்கள் தான் வந்து மாநில துணைத்தலைவர், மாநில நிறைய இருக்காங்கல்ல, இவர்களில் முக்காவாசி பேர் ஒவ்வொரு குழுவில் இருக்காங்க. அதில் ரொம்ப ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசுவார், பாரத் மாதா கி ஜே அப்படி இப்படின்னு ரொம்ப. அவர் யாருன்னா இங்கே கடல் இருக்கிற துறைமுகம், அதில் உறுப்பினராக இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் பணம் கொளிக்கக்கூடிய துறையில் இருக்காங்க. அண்மையில் தெரியும், ஒரு ரயிலில் வந்து பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் வீரமாக கர்ஜிக்கிற ஒருத்தர் பிஜேபிக்காக புள்ளி வரத்தெல்லாம் பேசுவார். அவர் உட்காந்துட்டு நான் யார் தெரியும்லன்னு பேசின வீடியோலாம் பார்த்தீங்கல்ல. பணம் அதிகாரங்கள்லாம் தாண்டி இந்த மமதை இருக்குது பாருங்க பிஜேபியில், அது ரொம்ப ஓவர். ஏன்னா காங்கிரஸை விட நாங்கள் தான் ஏதோ யோக்கிய சிகாமணிகள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பண்ணுறது. அண்ணாமலை பேசும்போது அண்ணாமலைக்கு இன்னொன்று அண்ணாமலை நினைக்கிறாரு, இதெல்லாம் விஷயம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார். உங்கள் கூட இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க யாரெல்லாம் என்னென்ன குழுக்களில் இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீங்கள் 4 கோடி விஷயம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறீங்க. காங்கிரஸ் காலத்தில் பண்ணாங்கன்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் கூட இருக்கவங்கெல்லாம் எல்லாமே அடுத்தவங்கள குறை சொல்கிறேன், நீங்கள் யார் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை வச்சு, ராஜ்யசபாங்கிற விஷயத்தை வச்சுட்டு, அங்கே இருக்கக்கூடிய நிலைக்குழுக்கள் வச்சுட்டு, இன்றைக்கி பொதுக்கணிக்கைத்துறை, ரயில்வே துறை, அப்புறம் சிறுசேமிப்பு துறை, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குதுங்க மத்திய அரசில். நமக்கு தெரியாத நிறைய அங்கெல்லாம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. பேர் நாகரிகம் உங்கள் இதில் எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் போகுதுங்கிற லெவலெலாம் ஆரம்பித்தா அண்ணாமலை தாங்குவாரா? நம்ம மறுபடியும் சொல்கிறோம், அண்ணாமலைக்கு இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலை. ஆனால் எல்லோரும் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதனால் என்ன நினைக்கிறோம், என்னடா பிஜேபியில் ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டில் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்கலையேன்னா, இங்கே இருக்கக்கூடியவங்க திமுக எவ்வளோ சம்பாதிக்குதோ அதோட அதை அழகாக தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இவர்கள் ஒன்றும் யோக்கிய சிகாமணியில் இல்லை, திமுக மோசம் சொன்னால் இவங்களும் மோசம்தான். எல்லா கட்சியிலையும் அப்படி இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்குது, அவங்க மேலே தான் குறை சொல்லணும். இப்போ ராஜ்யசபாவில் திணறி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். அதனால தான் இதே மாதிரி வாய் விட்டுக்கிட்டே இருந்தார்னா, இப்போ மோடி அமித்ஷா நாங்கள் வந்து இந்துக்கள் இந்த ராகுல் காந்தியை வந்து தகுதி நீக்க ஏதாவது ஒன்று பேசினார்னா கண்டிப்பாக ராஜ்யசபாவில் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். உண்மையிலே ராஜ்யசபாவில் வந்து இவங்க மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். காங்கிரஸ் இருந்தாலும் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு லாக்கு வேணுங்க. லாக்கு இல்லாமல் இந்த 10 வருஷமாக என்னென்னா நினச்சதெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்கல்ல, 3 குற்றவியல் சட்டங்கள் எப்படிங்க பண்ணார் அவர்? தூங்கி எந்திரிச்சு பண்ணிட்டார். ஒரு காவல்துறையை நினச்சா ஒருத்தரை வந்து இதுக்கே போகாமல் உள்ளே வைக்கிறாங்கிறது என்ன என்ன எந்த இது? இப்போ அரசியல் இப்போ கேட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டோம். ஏன் மாற்றினீங்கன்னு கேட்குறோம். இப்போ எப்போ பார்த்தாலும் இது கேட்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டோம் சொல்லிட்டு எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்ன 3 குற்றவியலில் அவங்க வாயே பேர்லேயே வரலை. அவங்க இந்தியில் பேர் வைக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறீங்க, எதுக்கு திடீர்னு மாற்றுறீங்க, இவ்வளோ நாள் நடந்ததில் என்ன குறைபாடு கண்டுபிடிச்சிங்க, இதற்கு இது வரைக்கும் பதில் இல்லை. வெளிநாட்டு கொள்கையிலும் பதில் இல்லை, உள்நாட்டு கொள்கையிலும் பதில் இல்லை, பொருளாதாரத்துலேயும் பதில் இல்லை, விவசாயத்துலேயும் பதில் இல்லை, எதுலேயும் பதில் இல்லாத போது நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? ராஜ்யசபாடுகள் எண்ணிக்கை குறைந்தது, ஒரு ரெட் லைட் மாதிரி இவங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை, இதை எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க? இப்போ வந்து அதிமுக எல்லாத்தையும் வாங்கணும்,
அது வாங்க முடியுமாங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.